பார்க்கவோ படம் பார்க்கவோ கூட்டிட்டு நிக்க வைக்கல. பாடம் படிக்க கூட்டிட்டு வர சொன்னோம். டேய், உங்களால இவ கல்யாணத்தை பார்க்க முடியாது. இருந்து இவ கண்ணு கழுவுறத உங்க கண்ணால பாருங்க. டேய், மணி அடிச்சு முதல் படத்தை ஆரம்பிச்சு வைங்கடா. ஏண்டா கண்ணு பொத்துறீங்க? இன்னும் ஏசுனா சீதல் அடிக்கணுமா இல்ல சீதைய சீதையில ஆத்தணுமா? வயலுக்கு இருப்போட வந்தவா ஜமீனோட கருவசமா காசப்பட்டா சும்மா விட்டுருவோமாடா? அதான் அவ கருத்துக்கு கல்லறை கட்ட போறோம். சபையில பாஞ்சாலி காப்பாத்துறதுக்கு ஒரு கண்ணம் வந்தானா? இங்க ஏ சபையில எந்த வெண்ண வருவான்னு பாப்போம். உடம்புல காயம் போடாம ரெண்டு தட்டு தட்டி ஓரத்தில் உட்காருவீங்க. Hey!
ஏய் பாத்துக்கங்கடா, நல்லா பாத்துக்கங்க. இந்த ராசியாவுக்கு பொண்டாட்டியாகும் எந்த பொட்டச்சி நினைச்சாலும் சரி, இந்த ஜமீன் சொத்துக்கு சொந்தக்காரன் எந்த நினைச்சாலும் சரி, இந்த ஆட்டுக்காரிக்கு நடந்த கதிதான் உங்க எல்லாத்துக்கும். இனிமே ராசி உங்க வீட்டு பக்கம் வந்தா சோறு கொடுங்க, சொக்கா கொடுங்க, ஆனா சொகை மட்டும் கொடுத்துடாதீங்கடா. கணக்கு ஆட்டுப்பட்டி காலி பண்ணிட்டு வழக்கு மூல கோடுத்தின் போட்டு அவளை அனுப்பிச்சு வச்சிரு. சரிங்க பாப்பா. பாவி மக ஆடு மேய்க்க வந்தவ காடு போய் சேர்ந்துட்டா. அதனாலதான் சொல்றேன், அவ கூட பழகுனதுக்கே எங்க சொத்து பிரச்சனை வந்துருமோன்னு அவளை கொண்டுட்டாங்க. நீ இப்படி வைராக்கியமா இருக்கேன்னு தெரிஞ்சா உன்னை சும்மா விட மாட்டாங்க. வேண்டாம் தாயி வேண்டாம், அவ அனாத பிரச்சனை முடிஞ்சு போச்சு. ஆனா உனக்கு நீ படிச்சவ வாழ வேண்டிய பொண்ணு, அந்த அனாத பொண்ணுக்கு வந்த கதை உனக்கு வரக்கூடாது தாயி, உனக்கு வரக்கூடாது. இல்ல இல்ல இல்ல, அவ அனாத இல்ல, ஏக்கா 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 சேர வேண்டிய பொருள் ஒண்ணு என்கிட்ட இருக்கு, அங்க வச்சிருக்கேன், அங்கதான் அங்கதான் வச்சிருக்கேன். நாலு மரம் இருக்கும், ஒண்ணு ரெண்டு மூணு, இதான் இங்க, இங்கதான் இங்கதான் இதோ இங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு யாருக்கும் தெரியாம இங்க வச்சிருக்க தெரியுமா? சாமி சாமி சாமி, நான் இங்க வச்சு யாருக்கும் தெரியாது கோவில் மாதிரி வச்சிருக்கேன். இந்தாங்க. என்ன இது? உங்க அக்கா ஜோதியோட அஸ்தி. ஜோதி, பானையில பணம் எல்லாம் சேர்த்து வச்சிருக்கிற உன் கல்யாணத்துக்கு தானே? நீ ஒருத்தி இருக்கிறப்போ எனக்கு எதுக்குமா கல்யாணம்? நீ நல்லபடியா படிச்சுட்டு ஒரு பெரிய வேலையில போய் சேரணும், அதுக்குதான் சிறுக சிறுக சேர்த்து வைக்கிறேன். போ போய் படி. அழாதீங்க அழாதீங்க அழாதீங்க. எங்க யாராவது செத்து போயிட்டா அவங்க அஸ்திய ஆத்துல கரைச்சா அவங்க சொர்க்கத்துக்கு போவாங்கன்னு ஆத்தா என்கிட்ட சொல்லி இருக்கு. அதனாலதான் ஜோதியோட அஸ்திய அவங்க சொந்தக்காரங்க வர வரைக்கும் அந்த அப்படியே மண்ணில் போட்டு புதைச்சு வச்சிருந்தேன். இப்போ நீங்க வந்துட்டீங்க, அத ஆத்துல கரைச்சிருங்க, அப்பதான் ஜோதி சொர்க்கத்துக்கு போவோம். அக்கா உயிரோடு நரக வேதனைப்படும் போது ஓடி வந்து காப்பாத்த முடியல, செத்த பிறகு சொர்க்கத்துக்கு போக சாம்பலை காப்பாத்தி வச்சிருக்கேன்னு சொல்றீங்களே. போன மட்டும்தான் போன, இந்த ஊரை பார்த்துட்டு இருந்துச்சு தெரியுமா?
சண்டை போட்டு நான் முடிஞ்ச வரை சண்டை போட்டு ஒரே ஆள் கால அடிச்சு கீழே விழுந்து பலிப்பு வேற மயக்கம் அவ்வளவுதான் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் எல்லாம் எல்லாம் முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போச்சு. நீங்க வாங்க நம்ம அந்த ஆத்துல போய் கரைச்சிடலாம். இல்ல கரைக்க மாட்டேன். கல்யாணமே வேண்டான்னு காடு மேடெல்லாம் அலைஞ்சு சம்பாதிச்சு ஏ சந்தோஷத்துக்காகவே வாழ்ந்த எங்க அக்காவோட ஆத்மா சாந்தி அடையணும்னா அவளை அழிச்சவன நீ அழிக்கணும். இந்த அஸ்தியோட அவன் அஸ்தியும் சேர்த்து நீ தான் கரைக்க போற. ஐயோ வேண்டாம் வேண்டாம், என் கூட ஜோதி கொஞ்ச நாள் பழகுனதுக்கே அவங்கள இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. மாமனுங்க நீங்க இதை எடுத்துட்டு இங்கிருந்து போயிருங்க. நீங்க அவங்களோட தங்கச்சின்னு தெரிஞ்சு உங்களையும் ஐயோ வேண்டாம் வேண்டாம், நீங்க சீக்கிரம் இங்கிருந்து போயிடுங்க. நீங்க நிக்காதீங்க, இதை கரைச்சிட்டு போயிடுங்க. நீங்க இனிமே என்ன பாக்காதீங்க, என் கூட பேசாதீங்க. அப்புறம் உங்களையும் மாமனுங்க இதே மாதிரி பண்ணிடுவாங்க. ஆம்பளைங்களே இந்த ஊர்ல நாட்டாம வேலை பார்க்க முடியாம வெளியூருக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க இந்த ஊருக்கு ஏன் வேலைக்கு வந்தீங்கன்னு எனக்கு இப்பதாமா புரியுது. உங்க கதையை கேட்டு நான் சென்டிமெண்டா ஃபீல் பண்றேன். உங்களுக்காக நான் ஏதாவது ஒன்று செய்யணும் சொல்லுங்க. என்ன செய்ய போற? இப்ப சொல்றேன் கேட்டுக்கங்க. இவங்களுக்காக வானவில்ல வளைக்கட்டுமா? அது ஏற்கனவே வளைஞ்சு போய் தாண்டா இருக்கு. அப்படியா? அப்ப மணல கயரா திருக்கிட்டுமா? டேய் நாயே நடக்கிற கதையா பேசண்டா. அப்ப நான் ஏதாவது செய்யணுமே? போய் கடல்ல குதிச்சிரு. கடல் தண்ணி பட்டா நான் கருப்பாயிருவேன். அஜுஜுஜுஜு இப்ப டீ பிளேட் கலர் இருக்கிற ஏற்கனவே டாட் டப்பா உள்ள வந்த பண்ணி மாதிரி தான் இருக்கிற. அப்படியே இருந்துட்டு போயேண்டா. நாங்க எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கிறோம். நான் நினைச்சு வந்த காரியம் நடக்கணும்னா ராசை ஒரு தைரியசாலி ஆகணும். ஆனா அந்த பசங்க அவர் கூட இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. அந்த பசங்க கிட்டேந்து ராசை அவ பிரிக்க நீங்க தான் ஒரு வழி சொல்லணும்.